வெல்கம் டு சின்ன தொழில் செட்டி யூஎஸ்ஏ. நான் உங்க சின்ன தொழில் பேசுறேன். நம்ம சேனல்ல வெறும் குக்கிங் ரெசிபிஸ் மட்டும் இல்லாம இனிமே பியூட்டி, ஹேர் கேர், இன்னும் பல எக்ஸலன்ட் பண்ணஸ் எல்லாம் வேற பாத்துட்டு இருக்கீங்க. சோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த அவகேடோவை வச்சு எப்படி ஒரு கீட்டோ அவகேடோ சப்பாத்தி பார்க்க போகிறோங்க. இது கீட்டோ மட்டும் இல்லைங்க, இது ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ அவகேடோ சப்பாத்தி வந்தாங்க. ஸோ இது 2-in-1 டிஷ்னு சொல்லிக்கலாம். ஸோ வாங்க இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அவகேடோ சப்பாத்திக்கு தேவையான பொருளில் ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் ஆஃப் ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துருக்கேங்க. ஆல்மண்ட் ஃப்ளார் இல்லாதவங்க நார்மலாக உங்களோட ஆல்மண்டை வறுத்து பொடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளான்ச்சுடுங்க, பிளான்ச்சுனால இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. மேலே இருக்க தோல் பகுதியோடு வர்றது அன்பிளான்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் 1 கப் ஆஃப் பிளான்ச்சு ஆல்மண்ட் ஃப்ளார் இது எடுத்திருக்கேன். அடுத்த பொருள் வந்து அவகேடோ. அவகேடோ நான் டீசீட் பண்ணிட்டேங்க. டீசீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சப்பாத்தியோட ஸ்டஃபிங்காக இந்த மாதிரி க்ரீன் சில்லிஸை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், நம்மளோட கருவேப்பிலையும் இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது சப்பாத்தியோட ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லெமனை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் டர்மரிக் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு சால்ட். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடைசியாக சப்பாத்தி பிசையிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்ம் வாட்டரை நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ அவகேடோ சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் ஃப்ளாரை போட்டுக்கிறேன். ஸோ 1 கப் ஆல்மண்ட் ஃப்ளாருக்கு நான் ஒரே ஒரு அவகேடோ தான் எடுத்துருக்கேன். ஸோ அவகேடோ ஒன்று ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருந்தேன் கறி லீஃப், அப்புறம் க்ரீன் சில்லிஸ், கொஞ்சமாக ஆயில், அப்புறமா மஞ்சள் தூள், க்ரீன் சில்லி, சால்ட், எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கிறேன். ஸோ இந்த லெமன் வந்து பிழிகிறாங்க. இது எதுக்குன்னா உங்களோட அந்த அவகேடோ ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணுங்க. தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து பிசைங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டா பிசைய வர்றது கஷ்டமாக இருக்கும், நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டால் சேர்ந்தளவுக்கு செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க, க்ளவுஸ் எடுத்துகிட்டு காட்டுறேன். பால் மாதிரி பண்ணி பாருங்கள், பால் மாதிரி பண்ணி பார்த்துட்டு விடுங்க. விட்டிங்கன்னா உங்கள் கையில் அந்தளவுக்கு ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான பதவுங்க. இது நார்மல் சப்பாத்தி வந்து நம்ம கோதுமை மாவுலையோ இல்லைன்னா மைதா இந்த மாதிரி ஐட்டம்ஸ், க்ளூட்டன் இருக்கிற ஐட்டம்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் பிசைஞ்ச உடனே நல்லா வந்துடும். இது வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க, லைட்டாக இந்த மாதிரி இருக்க தாங்க செய்யும். ஏன்னா அது க்ளூட்டன் ஃப்ரீ சப்பாத்தி இல்லையா. ஸோ இது இப்படி தான் இருக்கும். எந்த கிரெயின்ஸுமே இது யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஆல்மண்ட் ஃப்ளவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்லி நேச்சுரல். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி தட்டிடலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் காட்டணுங்க சப்பாத்தி தட்டுறதுக்கு. ஸோ நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்பாத்தி பிசையத்துக்கு தேவைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதான் ஜிப்லாக் பேக். இது எல்லா இடங்களிலுமே கிடைக்குங்க. ஸோ இந்த ஜிப்லாக் பேக்கை இப்படி சைடில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைட்லையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஜிப்லாக் பேக்கை இந்த சைடும் அப்புறம் நம்மளோட இந்த பக்கமும் இந்த ரெண்டு பக்கமும் இப்படி கட் பண்ணிட்டேங்க. இப்படி கட் பண்ணுறது எதுக்காகனா சப்பாத்தி இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம உருட்ட முடியும். நார்மலாக நீங்கள் வந்து சப்பாத்தி ரோலர்லலாம் வச்சு இதை உங்களால் சப்பாத்தி இது பண்ண முடியாதுங்க. சப்பாத்தியை உங்களால் மேக் பண்ண முடியாது. ஏன்னா அது க்ளூட்டன் ஃப்ரீ சப்பாத்தி இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு சைடு இப்படி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க. இந்த சைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அவகேடோலேயே வந்து கொஞ்சம் அவகேடோவே கொஞ்சம் குழக்குழன்னு தான் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஷேப்லாம் உங்களுக்கு வராது. ஸோ எந்த க்ளூட்டன் கண்டென்ட்டும் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு. பட் இந்த க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க, அது ரொம்ப நல்லது.
வெறும் க்ளூட்டன் இருக்கிற அலர்ஜி இருக்கவங்க மட்டும் இல்லைங்க, கீட்டோ டயட்டில் இருக்கவங்களும் அதை சாப்பிடலாம். ஸோ மூணு வேளை சாப்பிட்ணும், மூக்கு பிடிக்க சாப்பிட்ணும், ஆனால் வெயிட்டே போடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த மாதிரி கீட்டோ டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேங்க, மெதுவாக எடுக்கலாம், பொறுமையாக எடுங்க, இல்லைன்னா அது கட் ஆகிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பொறுமையாக இப்படி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு பாத்திரம், இதை எடுத்து இப்படி ஷேப் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப்லேயே வந்துடுங்க. ஓ, இது இப்படி எடுத்து போட்டுலாம் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை பொறுமையாக எடுக்கணுங்க. ஸோ எடுத்து பாருங்க, பார்த்தீங்களாங்க, ஷேப்பு பர்ஃபெக்டாக வந்துருச்சுல்ல. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தியை எடுத்து அதில் போடுறேன். இப்படி தாங்க எடுக்கணும், மெதுவாக எடுங்க, இல்லைனா அது வந்துடும். இதை நம்ம எடுத்துட்டோம், ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டங்க. ஸோ அதை சப்பாத்தி சுட்டுடலாம் வாங்க. ஸோ நம்ம திரட்டி வச்சுருந்த அவகேடோ சப்பாத்தியை இப்படி தவ்வா காஞ்சோன்னு போடுறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஹையாகவே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும், நல்லா அடியில் ப்ரௌன் ஆனுங்க. ப்ரௌனாக ஆகாமல் நீங்கள் திருப்பினீங்கன்னா திருப்பவே வராது, நார்மல் சப்பாத்தி மாதிரி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இது கீட்டோ டயட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி இதில் நெய் ஊற்றி சாப்பிடுங்களேன். க்ளூட்டன்னா நார்மல் ஆயில் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. க்ளூட்டன் ஃப்ரீ டயட் தான் விரும்புகிறவங்க வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க. இதை கீட்டோ ரெசிபியாக ட்ரீட் பண்ணுறவங்க இதில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம ஹெவியாக இருக்குங்க. மூணே மூணு அவகேடோ சப்பாத்தி நீங்கள் சாப்பிடுங்க, ஹோல் டேவும் உங்களுக்கு ஃபுல்லாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக வேணால் ஒரு ஆல்மண்ட் மில்க் எடுத்துகிட்டு படுத்துக்கலாம் போதும் அப்படின்னு தோணும், அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ அதாங்க கீட்டோட மகிமை. ஸோ நம்ம ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோங்க. இதில் ஒரு வாசனை உங்களுக்கு கமகமான ஒரு வாசனை வருங்க, அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கும். இப்போ நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போடுவோம். நம்ம இந்த பஜ்ஜி போண்டா கடையிலலாம் ஒரு ஸ்மெல் அடிக்குமே, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் தாங்க நீங்கள் திருப்பணும், அதுக்கு முன்னாடி திருப்பினீங்கன்னா இது எடுக்க வராதுங்க. ஸோ ப்ரௌனாக ஆகணுங்க. ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. அவகேடோ கீட்டோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கீட்டோ சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, க்ளூட்டன் ஃப்ரீ சப்பாத்தியும் கூட, டூ இன் ஒன் சப்பாத்தி. ஸோ நம்மளோட அவகேடோ கீட்டோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தக்காளி தொக்கு ஒரு கிரேட் காம்பினேஷனாக இருக்குங்க. இது ஒரு ஹெல்த்தி ரெசிபி தானே சொல்லிட்டு விட்டுறாதீங்க, இது ஒரு ஹெல்த்தி ரெசிபி மட்டும் இல்லைங்க, இது டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு ரெசிபிங்க. ஸோ இந்த மாதிரியான க்ளூட்டன் ஃப்ரீ கீட்டோ ஃப்ரெண்ட்லி ரெசிபிஸ்லாம் பார்க்கணுமா? அப்புறம் எதுக்குங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? எங்கள் வீடு கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேருங்க. ஸோ சி யூ சூன் வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் உங்கள் சென்னை தோழி. தேங்க்யூ.